हाई फ्रेंड्स किशोर पकड़म तो कृष्ण इत वीडियो पद नम्बर 10th ज्योग्राफी वह पातना पार्ट 6 वीडियो पता नाम वो पाकपो ओके 10th ज्योग्राफी पार्ट 6 नाम वो पाकपो आलरे वह पातना पार्ट 5 वरी नम्बर को सो ओके नम्बर पाक पातना தீபகற்ப பீடபூமி ओके தீபகற்ப பீடபூமி नम्बर நிலப்பரப்பு வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அதல நம்ம என்ன முடிச்சிருப்போம் அப்படிங்கறது ஒரு ஓரலா நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரியும் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினு சோ என்ன முடிச்சிருக்கோம் அப்படி பார்த்தனா வடக்கு மலைகள் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் வடபெரும் சமவெளிகள் இந்த ரெண்டுமே நம்ம முடிச்சிருக்கோம் ஓகேனா இப்போ வந்து நம்ம பார்க்க கூடியது தீபகற்ப பீடபூமிகள் இந்த வடக்கு மலைக்குள்ள அடி சப் பார்ட்ஸ் போயிட்டே இருக்கும் வடபெரும் சமவெளிகளுக்குள்ளே வந்து பார்த்தனா அதுக்குள்ளே வந்து பார்த்தனா சின்ன சின்ன பார்ட் இருக்கு ஓகேங்களா அதுக்குள்ள ரெண்டு மூணு பிரிவுகள்ல இருந்துச்சு அதெல்லாம்மே நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ தீபகற்ப பீடபூமிகள் இந்த தீபகற்ப பீடபூமிகள் கடற்கரை சமவெளிகள் தீவுகள் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிரும் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து பார்த்தனா ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷம் தான் ஒரு வீடியோ வரும் சரிங்களா சோ இப்போ நம்ம தீபகற்ப பீடபூமிகள் பார்க்கலாம் சரிங்களா ஓகே தீபகற்ப பீடபூமிகள் வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டு கேட்டகரியா பிரிப்பாங்க அதுக்கு முன்னாடி தீபகற்ப பீடபூமி எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம் சோ தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ளது நான் இதுக்கு அப்புறம் வரதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் ஹைலைட் பண்ணிருக்கேன் ஏன்னா எல்லாமே நீங்க ரொம்ப டெப்தாவும் நீங்க படிக்க கூடாது பின்னாடி ரீகால் பண்ண முடியாம போய்டும் சரிங்களா ஓகே தீபகற்ப பீடபூமி வந்து பார்த்தனா சுமார் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது சோ தீபகற்ப பீடபூமின்னு நீங்க ஹெட்டிங் கொடுத்துக்க போறீங்க ஸ்டார் போட்டு பரப்பு பரப்பளவு எவ்வளவு 16 லட்சம் கிலோமீட்டர் ஓகேங்களா 16 லட்சம் கிலோமீட்டர் ஓகேங்களா சரி ஓகே இது வந்து பார்த்தனா நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் பாதி ஆகும் சொல்றாங்க சோ நாட்டினுடைய மொத்த பரப்புல பாதி வந்து பார்த்தனா தீபகற்ப பீடபூமி தான் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிச்சிங்க நாட்டின் மொத்த பரப்பளவில் பாதி பரப்பளவு வந்து பார்த்தனா கிட்டத்தட்ட 16 லட்சம் கிலோமீட்டர் சரிங்களா சோ இந்தியாவினுடைய மிகப்பெரிய இயற்கை பிரிவு எதுன்னு பார்த்தனா இந்த தீபகற்ப பீடபூமி தான் சோ அப்ப மொத்தம் 3 பாயிண்ட் மொத்தம் 16 லட்சம் கிலோமீட்டர் இந்தியாவினுடைய நிலப்பரப்புல பாதி ஓகேவா இந்தியாவில் பாதின் போடுங்க நிலப்பரப்பு இந்திய நிலப்பரப்பு பாதின் போடுங்க அடுத்து வந்து பார்த்தனா மிகப்பெரிய இயற்கை பிரிவு இந்தியாவினுடைய மிகப்பெரிய இயற்கை பிரிவு ஓகேங்களா சோ அவ்வளவுதான் இந்த தீபகற்ப பீடபூமியினுடைய பேசிக் ஓகேவா கீழே பாருங்க இந்த பீடபூமியினுடைய பெரும்பகுதி கடல் மட்டத்திலிருந்து 6000 மீட்டர் உயரத்தை கொண்டது சோ கடல் மட்டத்துல வந்து பார்த்தனா கிட்டத்தட்ட சரி 600 மீட்டர் உயரம் ஓகேவா எவ்வளவு 600 மீட்டர் உயரம் கொண்டது அதே மாதிரி ஆனைமலையில் அமைந்துள்ள 2695 மீட்டர் உயரமுடைய ஆனைமுடி சிகரம் இப்பீடபூமியினுடைய உயர்ந்த சிகரமாகும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா சோ ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய பாயிண்ட் இதுதான் ஓகேங்களா தீபகற்ப பீடபூமியினுடைய மிக உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா எதுன்னு பார்த்தனா ஆனைமுடி சிகரம் தான் அதனுடைய உயரம் எவ்வளவு 2695 மீட்டர் தீபகற்ப பீடபூமியினுடைய மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி சிகரம் சரிங்களா சோ ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது நோட் பண்ணி வச்சுங்க பாக்ஸ் கட்டி கூட வச்சுங்க சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த தீபகற்ப பீடபூமி வந்து பார்த்தனா நர்மதை ஆறு ஓகேவா என்னது நர்மதை ஆறு வந்து என்ன பண்ணுது ரெண்டா பிரிக்குது இந்த பீடபூமிக்கு நடுவுல நர்மதை ஆறு ஓடுது ஓகேங்களா இது வந்து தீபகற்ப பீடபூமி வந்து ரெண்டா பிரிக்குது ஒன்னு வந்து மத்திய உயர்நிலங்கள் ஓகேங்களா மத்திய உயர்நிலங்கள் என்ன சொல்கிறாங்க அந்த நார்த் சைடு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பீடபூமியை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தென்பகுதி சவுத் சைடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேலே இருக்கக்கூடியது வந்து மத்திய உயர்நிலங்கள் கீழே இருக்கக்கூடியது சவுத் சைடில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தக்காண பீடபூமின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஸோ என்னது இந்த தீபகற்ப பீடபூமி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்குது எது நர்மதை ஆறு ஏன்னா எந்த ஆறு பிரிக்குதுன்னு கூட கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா எந்த ஆறு நர்மதை ஓகேங்களா எந்த பிரிக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உயர்நிலங்கள் மத்திய உயர்நிலங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தக்காண பீடபூமி இந்த மத்திய உயர்நிலங்கிறது வடப்பகுதி ஓகேவா தக்காண பீடபூமிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தென்பகுதி அவ்வளோதான் இந்த மாதிரி எழுதிச்சுட்டு முடிஞ்சு போச்சு சரிங்களா ஓகே இதுக்கப்புறம் உள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துங்க ஒரு ஓரலாக மட்டும் நான் ரீட் பண்ணுறேன் விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயும் ஆறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி காவிரி மகாநதி கிருஷ்ணா இது எல்லாமே வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன ஓகேவா விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயும் ஆறு இது இந்த கோதாவரி காவிரி மகாநதி கிருஷ்ணா இது எல்லாமே கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது அதே மாதிரி அதே விந்திய மலையினுடைய தென்பகுதி இதுவும் விந்திய மலை தென்பகுதி தான்
ஓகேவா? தென்பகுதியில் பாயும் ஆறுகள் தான் இந்த கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா. அதே தென்பகுதியில் வந்து பார்த்தோன்னா நர்மதை, தபதி, இதுவும் இந்த ஆறும் ஓடுது. ஆனால் இது வந்து மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்குது. இது கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடா, இது மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல். புரிதுங்களா? விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயுமாறுகள். ஓகேவா? இது வேணால் ஜஸ்ட்டு ஒரு ஓரில் எழுதி வச்சுங்க. ஓகேங்களா? அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ அடுத்து பாருங்கள், மத்திய உயர்நிலங்கள். நான் ரெண்டு கேட்டகரியாக பிரித்தாங்கன்னு நான் சொன்னேன்னா, இதை தீபகற்ப பீடபூமி ரெண்டு கேட்டகரியாக பிரித்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து மத்திய உயர்நிலங்கள். மத்திய உயர்நிலங்கள்ங்கிறது எங்கே இருக்குது? நர்மதை ஆற்றுக்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையில தான் இருக்குது. ஓகேங்களா? எங்கே? நர்மதை ஆறுக்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையில இருக்கிறதா என்னது? இந்த மத்திய உயர்நிலங்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் மேப் வச்சு படிக்கணும் அவசியம் கிடையாது, டேரெக்டாகவே நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ஏன்னா மேப் வச்சு நீங்கள் படிக்க, எல்லாத்தையும் மேப் வச்சு படிக்கும்போது என்ன ஆகுனா, அந்த மேப்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு வந்து குழப்பி விட்டுரும். ரொம்ப முக்கியமான கண்டென்ட்லாம் குழப்பி விட்டுரும். சரிங்களா? ஸோ மத்திய உயர்நிலங்கள்ங்கிறது எங்கே இருக்குது? நர்மதை, ஓகேவா, ப்ளஸ் வடபெரும் சமவெளி, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதா என்னது? மத்திய உயர்நிலங்கள். ஓகேங்களா? ஸோ இதனுடைய உயரம் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தேவை கிடையாது. கீழே பாருங்கள், ஆரவள்ளி மலைத்தொடருடைய மிக உயரமான சிகரம் வந்து பார்த்தோன்னா குருசிகார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. செகண்ட் பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ் சொல்லியிருந்தேன்னா அதே மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ், ஆரவள்ளி மலைத்தொடருடைய. ஏன்னா எந்த மலைத்தொடருடைய மிக உயர சிகரம், மிக உயரமான சிகரம் அப்படிங்கிறது கேள்வி தான் கேட்பாங்க. பேசிக்காக மேலோட்டமாக இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நம்ம ஜாகிரபியில் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஆரவள்ளி மலைத்தொடருடைய மிக உயரமான சிகரம் என்னது? குருசிகார். அதனுடைய உயரம் எவ்வளவு? 1722 மீட்டர். 1722 மீட்டர். எந்த மலைங்கிறது ரொம்ப முக்கியம்? ஆரவள்ளி மலைத்தொடர். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? பாக்ஸ் மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மாளவ பீடபூமின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மத்திய உயர்நிலங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் மேற்கு சைடில் இருக்கக்கூடிய மத்திய உயர்நிலங்களுக்கு பேர் என்னது? மாளவ பீடபூமி. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பீடபூமியில் என்னென்ன ஆறுகள் பாயுதுன்னு பார்த்தோன்னா சம்பல், பீட்வா, கென், இந்த மாதிரியான ஆறுகள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த இதில் இந்த பீடபூமியில் வந்து பாயுது. இதில் மாளவ பீடபூமியில். ஓகேங்களா? சம்பல், பீட்வா, கென். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். மேற்கு பகுதியினுடைய மத்திய உயர்நில பகுதி என்னது? மாளவ பீடபூமி. அந்த மாளவ பாருங்கள், மத்திய மான் வந்துருச்சா, அப்போ மாளவ பீடபூமி. அதே மாதிரி மேற்கு பாருங்கள், எம், இது எம், ஒரு மேற்குங்கிறது எம்மா, மத்தியக்கும் எம்மா, மாளவ பீடபூமி எம். ஸோ எல்லாமே எம் பேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் கணிச்சிடலாம். ஸோ இந்த மாளவ பீடபூமியில் இருக்கக்கூடிய ஆறுகள் என்னென்ன? சம்பல், பீட்வா, கென். ஏன்னா பொருந்தாத வீட்டில் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ ஓகே, இது எல்லாமே இந்த ஆறுகள்லாம் வந்து இந்த பீடபூமியில் பாஞ்சி எந்த ஆற்றோடு கலக்குது? யமுனை ஆற்றுடன் கலக்கிறது. ஓகேவா? சம்பல், பீட்வா, கென், இந்த மாளவ பீடபூமியுடைய இந்த ஆறுகள் வந்து யமுனை ஆற்றில் வந்து கலக்குது. சரி, ஓகே, இந்த மாளவ பீடபூமி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மத்திய உயர்நிலங்களுக்குள்ளே தான் இந்த மாளவ பீடபூமிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். மாளவ பீடபூமிங்கிறது தனி கிடையாது. ஓகே, இந்த மாளவ பீடபூமியினுடைய கிழக்கு தொடர்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா பண்டல்கண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிழக்கு தொடர்பகுதி வந்து பண்டல்கண்ட். கிழக்குன்னு போட்டு பண்டல்கண்டுன்னு போட்டுங்க, பண்டல்கண்டு. அதே மாதிரி மேற்கு பகுதி, ஓகேவா, இதனுடைய தொடர்ச்சியை வந்து பார்த்தோன்னா, சரி, கிழக்கு தொடர்ச்சி பகுதி பண்டல்கண்டும், இதனுடைய தொடர்ச்சியை வந்து பார்த்தோன்னா பாகல்கண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாகல்கண்டு. ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல என்னென்னா மாளவ பீடபூமியினுடைய கிழக்கு தொடர்பகுதியை வந்து பண்டல்கண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதனுடைய தொடர்ச்சி, ஓகேவா, அதிலிருந்து அப்படியே கண்டினியூஸாக ஃபர்தர் கண்டினியூஷன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகல்கண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிழக்கு தொடர்ச்சி பகுதி பண்டல்கண்டு, அதனுடைய தொடர்ச்சியை வந்து பாகல்கண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி நீங்கள் நோட் பண்ணணும்? மாளவ பீடபூமி, ஓகேவா, அதனுடைய தொடர்ச்சி வந்து பண்டல்கண்டு, ஓகேவா, அதனுடைய தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பாகல்கண்டு. இப்படி தான் போகும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், சோட்டா நாகபுரி பீடபூமி வந்து பார்த்தோன்னா மத்திய உயர்நிலங்களுடைய வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மத்திய உயர்நில பகுதிகளுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பீடபூமி எதுன்னு கேட்பாங்க? சோட்டா நாகபுரி பீடபூமி. ஓகேங்களா? மத்திய உயர்நிலங்களின் வடகிழக்கு வடகிழக்கு பகுதியில் இருக்கிறதா இந்த சோட்டா நாகபுரி பீடபூமி. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ பாருங்கள், மாளவ பீடபூமி மேற்கு பகுதியில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த மத்திய உயர்நிலங்களுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா சோட்டா நாகபுரி பீடபூமி. ஓகேங்களா? ஸோ இந்த சோட்டா நாகபுரி பீடபூமி வந்து பார்த்தோன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய பெரும்பகுதி வந்து சோட்டா நாகபுரி பீடபூமியாக இருக்குது. வேறு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பகுதியில் வந்து இரும்புத்தாது, நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ் பெற்றது. எதில்? இந்த சோட்டா நாகபுரி பீடபூமியில் வந்து பார்த்தோன்னா இரும்புத்தாது ப்ளஸ் நிலக்கரி. ஓகேங்களா?
அப்போ இந்த மத்திய உயர்நிலங்களில் வந்து மூணு வந்து புதுசாக இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்ன மூணு இன்ஃபர்மேஷனு? ஒன்று, அந்த சிகரம் மத்திய உயர்நிலங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆரவள்ளி மலைத்தொடருடைய உயரமான சிகரம் குருசிகர், அது ஒன்று. அடுத்து மாளவ பீடபூமி, மேற்கு சைடில் மாளவ பீடபூமி, அது அதோடைய ஆறுகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாளவ பீடபூமியினுடைய கிழக்கு தொடர்ச்சி, அதனுடைய தொடர்ச்சி, இதெல்லாம் வந்து ஒரு பேர் இருக்குது, அது ஒன்று. ப்ளஸ் இந்த மத்திய உயர்நிலங்களுடைய வடகிழக்கு பகுதி வந்து சோடநாகபுரி பீடபூமி, ஓகேவா? ஸோ அது அதுக்கு எது பெயர் பெற்றது? மொத்தம் வந்து பாருங்கள் ஒரு அஞ்சு பாயிண்ட் தான், ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் தக்காண பீடபூமி. தக்காண பீடபூமி அப்படிங்கிறது தீபகற்ப பீடபூமியினுடைய மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டதாகும், ஓகேங்களா? தீபகற்ப பீடபூமியினுடைய மிகப்பெரிய இயற்கை அமைப்பு, ஏன்னா தீபகற்ப பீடபூமிங்கிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய இயற்கை அமைப்பு, அதுக்குள்ளே தக்காண பீடபூமிங்கிறது வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு இயற்கை அமைப்புன்னு சொல்கிறாங்க, தீபகற்ப பீடபூமிக்குள்ளே, சரிங்களா? ஸோ இது வந்து தோராயமாக முக்கோண வடிவம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. தக்காண பீடபூமி வந்து எந்த வடிவம்? முக்கோண வடிவத்தை கொண்டதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அது வேணால் உங்களுக்கு நான் கடைசியாக ஒரு பிக்சரில் காட்டுறேன், சரிங்களா? இல்லை அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பிக்சர் எடுத்து நான் காட்டுறேன், ஏன்னா பிக்சர் உங்களுக்கு நான் இதை எடுத்துகிட்டு வரல, சரிங்களா? ஓகே, வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். சுமார் 700,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது, கடல் மட்டத்திலிருந்து 500 முதல் 1000 மீட்டர் உயரம் வரை கொண்டது. இதையும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிச்சுங்க. ஸோ இதனுடைய பரப்பளவு எவ்வளவு? கடல் மட்டத்திலிருந்து 700,000 சதுர கிலோமீட்டர். அதே மாதிரி சரி, பரப்பளவு வந்து பார்த்தோன்னா 700,000 சதுர கிலோமீட்டர். அதே மாதிரி கடல் மட்டத்திலிருந்து 500 to 1000 மீட்டர் வரை உயரம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? பரப்பு 700,000 சதுர கிலோமீட்டர். அதே மாதிரி உயரம் கடல் மட்டத்திலேருந்து 500 மீட்டர் முதல் 1000 மீட்டர் வரை, ஓகேங்களா, அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் இதுக்குள்ளே வந்து பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லாம் வந்து ஒரு எல்லைகளாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தக்காண பீடபூமியினுடைய எல்லைகளாக வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும், ராஜ்மஹால் குன்று, மைக்கலா குன்று, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லாம் வந்து தக்காண பீடபூமியினுடைய ஒரு எல்லைகளாக இருக்கிறதுனால அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பேசிக்காக, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்ட்டு. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், தீபகற்ப பீடபூமியினுடைய மேற்கு விளிம்பில் காணப்படுகிறது. தீபகற்ப பீடபூமியினுடைய மேற்கு விளிம்பில் காணப்படுவது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேப்பில் தீபகற்ப பீடபூமியினுடைய மேற்கு சைடில் இருக்கிறது தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, ஓகேங்களா? ஸோ இந்த மலையினுடைய வடப்பகுதியை என்ன சொல்கிறாங்கன்னா சயாத்ரின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? என்னது சயாத்ரி? நீங்கள் எல்லாத்துக்கும் நான் மேப்பு காட்டில் நீங்கள் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? தீபகற்ப பீடபூமி வேணால் உங்களுக்கு நான் சும்மா காட்டுறேன், இருங்க. மீ தீபகற்ப பீடபூமி எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு அந்த புக்கில் இருக்குது, நான் ஒன்று ஒன்று கீழே வரணும், அதுக்காக தான் நான் பார்த்தேன், சரிங்களா? இந்த பாருங்க உங்களுக்கு ஆறுகள்லாம் சூப்பராக இங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிவிட்டு இந்த மேப் வச்சு அப்படி நீங்கள் ரீகால் பண்ணிட்டாலே முடிஞ்சு, ஓகே? முன்னாடி இருக்கக்கூடியது பார்க்கணும். இங்கே பாருங்கள் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ராஜ்மஹால் குன்றுகள், சோட்டாபூர் நாகபூரி, சாரி சோட்டா நாகபூரி பீடபூமி, பாகல் கண்டு, தெரியுதுங்களா உங்களுக்கு பேர் என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு? இங்கே பாருங்கள் சோட்டா நாகபுரி பீடபூமி இருக்குங்களா, எங்கே இங்கே இருக்கு சோட்டா நாகபுரி பீடபூமி. இங்கே பாருங்கள் சோன் ஆறு, இதெல்லாம் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வேறு என்ன சொன்னோம் நம்ம இந்த இடத்துல, ராஜ்மஹால் குன்றுகள் இதெல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். பந்தல் கண்ட் சொல்லியிருந்தோமா, பந்தல் கண்ட், ஓகேங்களா? இங்கே பாருங்கள் விந்திய மலைத்தொடருங்கிறது இங்கே தான் இருக்குது, தெரியுதுங்களா? விந்திய மலை தொடருங்கிறது இங்கே இருக்குது, சரிங்களா? வேற என்ன இதை வச்சு நான் சொன்ன பாயிண்ட்ஸை இதை வச்சு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மேற்கு கிழக்குலாம் என்னென்ன தெரியும், ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள் ஆரவள்ளி மலைத்தொடர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள் மேலே ஆரவள்ளி மலைத்தொடர், தெரியுதுங்களா? ஆரவள்ளி மலைத்தொடர் இங்கே இருக்குது. ஸோ ஆரவள்ளி மலைத்தொடருடைய உயர்ந்த சிகரம் குருசிகார் இங்கே இருக்குது பாருங்கள், குருசிகார், ஓகேங்களா? தார் பாலைவனம் இங்கே இருக்குது, இந்தியனுடைய பெரிய பாலைவனம் தார் பாலைவனம், ஓகேங்களா? ஸோ இந்த இதுக்குள்ளேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், விந்திய மலைத்தொடர், விந்திய மலைத்தொடர் இங்கே இருக்குது, ஓகே? அப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸுக்கு வச்சு நீங்கள் பாருங்கள், மேற்கு கிழக்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு எப்படி நீங்கள் வந்து மேப் வச்சு பார்க்கணுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஓகேங்களா? அதை வச்சு நீங்களே பார்க்கலாம். இப்போ என்னென்னா ஒரு ஒரு இது நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், மேப் வச்சு எப்படி பார்க்குறது, மேற்கில் எப்படி கிழக்கில் எப்படி பார்க்குறதுன்னு தெரிய சொல்லிட்டோம். அதை வச்சு நீங்களே ஓனாக பார்க்கும் போது உங்களுக்கு மைண்டில் பதியும், ஓகேங்களா? நான் ஒவ்வொன்றுக்கு நான் மேப் காமிச்சிருந்தேன்னு வச்சிங்களேன், ஒரு பாடம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். எப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்துட்டேன்,
பேசிக்காக வந்து மேப் வச்சு பார்க்குறது எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அவ்வளோதான், அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்க போகிறீங்க. அந்த பாயிண்ட்டுக்கு மேப் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க, பார்த்துக்க போகிறீங்க. புக்கிலே இருக்குது இது, நம்மளுடைய பிடிஎஃப்லேயும் நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ பாயிண்ட்ஸை மட்டும் எழுதிட்டு பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணி அந்த மேப் வச்சு பாருங்கள், இல்லை புக்கை வச்சு அந்த பாயிண்ட்ஸை பார்த்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள் சம்பல் ஏரி, இதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், சம்பல் ஏரியெல்லாம் இங்கே இருக்குது. சரிங்களா? ரோகில்கண்ட் சம்பவலி. ஓகே, எவரெஸ்ட் சிகரம் இங்கே இருக்கு, இமயமலையுடைய மிக உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் இங்கே இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். தக்காண பீடபூமி இங்கே இருக்குது, தெரியுதுங்களா தக்காண பீடபூமி எங்கே இருக்குன்னு? பாருங்க தக்காண பீடபூமி. ஓகேங்களா? ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலை, இதுதான் கிழக்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், இது மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு சைடில் இருக்குது. இது கிழக்கு சைடில் இருக்கிறனால இது கிழக்கு தொடர்ச்சி மலை. நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? பீடபூமி, தக்காண பீடபூமி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் தக்காண பீடபூமி இங்கே இருக்குது, அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் பாருங்கள், இது மேற்கு சைடு, இது கிழக்கு சைடு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இது கிழக்கு தொடர்ச்சி மலை, அதை வச்சே நான் சொல்கிறேன் பாருங்களேன். அதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னா நான் ஒன்று ஒன்றுக்கு நான் கீழே வந்து வந்து அந்த மேப்பை காட்டணும், அதுக்காக தான் உங்களுக்கு எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இந்த பாருங்கள் தீபகற்ப பீடபூமியினுடைய மேற்கு விளிம்பில். ஓகேவா? மேற்கு சைடில் இருக்கிறது தான் அந்த என்னது தீபகற்ப பீடபூமிங்கிறது, நடுவில் இருக்கிறது. ஓகேவா? அதோடய மேற்கு சைடில் இருக்கிறது என்னது? மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு கடற்கரைக்கு இணையாக அமைந்திருந்தது இம்மலைப்பகுதியினுடைய வடப்பகுதியை வந்து சயாத்ரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வடப்பகுதி. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? சயாத்ரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கொடைக்கானல் இங்கே தான் இருக்குது. மலைவாழிடமான கொடைக்கானல் பழனி மலையில் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அந்த பழனிங்கிறது இருக்குது, பழனி மலை இருக்குது, அங்கே தான் கொடைக்கானல் இருக்குது. ஓகேங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் நம்ம பழனி இருக்குது, அந்த மேப்பில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைங்கிறது எங்கே? தென்மேற்கு பகுதியில் வடகிழக்கு நோக்கி நீண்டு தீபகற்ப பீடபூமியுடைய, அதெல்லாம் தேவையில்லை, இந்த பாருங்கள் கீழே பாருங்கள் டைரெக்டாக இந்த பாயிண்ட்ஸ் வாங்க. தீபகற்ப பீடபூமியினுடைய கிழக்கு விளிம்பில் இருக்கிறதா என்னது? நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலை. ஓகேங்களா? கிழக்கு சைடு. சரிங்களா? ஸோ ஓகே, தீபகற்ப பீடபூமியினுடைய கிழக்கு விளிம்பில் இருக்கக்கூடிய இது எதுன்னு பார்த்தினா கிழக்கு தொடர்ச்சி மலை. ஓகேங்களா? ஸோ இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், ஓகேங்களா, இது வந்து இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லையில் உள்ள நீலகிரி மலையில் ஒன்றிணைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா. கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் உள்ள நீலகிரி மலையில் ஒன்றிணைகிறது. ஸோ இந்த தமிழ்நாடு கர்நாடகா இந்த ரெண்டு பார்டர் வந்து இருக்கக்கூடிய அந்த நீலகிரி மலை. ஓகேவா? அந்த நீலகிரி மலைக்கு என்னது ரெண்டும் இணைக்கக்கூடியதாக என்னது? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. ஓகேங்களா? அந்த மேப்பில் பாருங்கள், இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்களான்னு தெரில, புக்கில் கொடுத்துருக்கூடிய மேப்பில். ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. கொடுத்துருக்காங்களா? ஓகே, இதில் அது மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? நான் அந்த அதுக்குன்னே ஒரு தனி மேப் எடுத்து காட்டினா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த மேப்பில் அது டெப்த்தாக ரொம்ப இதாக கொடுக்கல, மேலோட்டமாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது உங்களுக்கு நான் வேறு மேப்பில் அடுத்த இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிங்க. ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலை என்ன சொல்கிறாங்க? கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் எதை ஒன்று எந்த இடத்துல வந்து பார்த்தினா ஒன்றா இணையிறது அப்படின்னு பார்த்தினா நீலகிரி மலையில். ஓகேவா? எங்கே? நீலகிரி மலை. இந்த நீலகிரி மலைங்கிறது என்னது? தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் தான் நீலகிரி மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து ரெண்டும் ஒன்றா இணையுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ரெண்டுக்கும் இணைக்கிறது என்னதுன்னு பார்த்தினா நீலகிரி. ஸோ இது ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், மீது எதுவுமே கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை போன்று கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் தொடர்ச்சியான மலைகள் அல்ல. ஸோ மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவிரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சியளிக்கின்றன அப்படிமா சொல்கிறாங்க. இங்கே ஜஸ்ட் பேசிக்காக தான் சொல்லியிருக்காங்க, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு பேசிக் தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டெப்த்தாகவே வந்து பார்த்தினா நம்ம வேறொரு பாடத்தில் வந்து பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது ஒரு இதுவாகவே படிப்போம். இந்த இடத்துல ஜஸ்ட்டு அந்த மத்திய உயர்நிலங்கள் தீபகற்ப பீடபூமியில் படிக்கிறதுனால பேசிக்காக அதை பற்றி, தக்காண பீடபூமியில் அது ஒரு பார்ட்டாக வரதுனால இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பேசிக்காக கொடுத்துருக்காங்க, சும்மா சின்ன சின்ன பேராகிராஃபாக. இது நம்ம ப்ரீஃபாக வந்து பார்த்தோன்னா வேற ஒரு பாடத்தில் நம்ம வந்து படிப்போம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன முடிச்சிருக்கோம்?
தீபகற்ப பீடபூமிகள் முடிச்சாச்சு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தனா கங்கை சமவெளிகள். அடுத்த பாட்டில் கங்கை சமவெளிகள் பாருங்கள், அவ்வளோதான், இதில் இதோடவே முடிஞ்சு. இங்கே பாருங்கள், ஒரு அரை பேராகிராஃப் கூட இல்லை, இதோடவே முடிஞ்சு கங்கை சமவெளிகள். அடுத்து தீவுகள். ஓகேங்களா, தீவுகள். அடுத்து கங்கை சம சரி கடற்கரை சமவெளிகள் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தனா தீவுகள், கடற்கரை சமவெளிகள் இதோடவே முடிஞ்சு, இந்த ஏரிகள் ஆகும் அப்படிங்கிறதோட முடிஞ்சு. அடுத்து தீவுகள் வந்து பார்த்தனா லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அப்புறம் மற்ற தீவுகள் இதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்புங்கிறது ஆறுகள் பேஸ் பண்ணி, அது ரெண்டு பாட்டு பார்த்தோம்னா முடிஞ்சு இன்றைக்குள்ளே இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணிவிடுவோம், கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிற மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபகரன் கிருஷ்ணன். தேங்க்யூ.